அன்பாலான அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த டீமில் எனக்கு அண்ணன் சொன்ன மாதிரி, உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி யாரையுமே எனக்கு தெரியாது. நேற்று வந்து வேல்முருகன் எனக்கு ஒரு கேமரா நண்பர் இருக்காரு, அவர் வந்து முருகனை பற்றி சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் இருக்குன்னு வரணும், அது ஒரு பகலறியான்னுட்டு சரின்ட்டு. அவர் வேல்முருகன் எனக்கு ரொம்ப நிறைய நெருங்கிய நண்பர், அந்த கேமராமேனு. சரி, அவர் சொல்கிறாருன்ட்டு தான் நான் அண்ணன் உதயகுமாரன் சொன்ன மாதிரி அவர் என்னை பார்க்கறதுங்கிறது, நான் என்னை யார் சந்திக்க வந்தாலும் சரவண பவனில் போய் காஃபி வாங்கி கொடுப்பேன், கொடுத்துட்டு தான் நான் பேசுவேன். அதனால் நான் வந்து சரவண பவனை வர சொன்னேன். அப்போ இவங்க வந்தாங்க, ஆனால் நேற்று அவங்க தான் எனக்கு வாங்கி தந்தாங்க. அப்படி தான் ஒரு சந்திப்பவுடைய என்னை ஒரு சந்திக்கணும்ல ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து சந்தித்தார். அப்புறம் அவரை நான் கேட்டேன், நான் நீங்கள் யாருங்க அப்படின்னேன். அவர் வந்து ஒரு 15 வருடமாக இந்த முருகன் வந்து இயக்குனர், ஒரு தயாரிப்பாளரில் ஒருத்தர், ஒரு ஹீரோவில் ஒருத்தராக நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 15 வருஷமாக சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடபழனியில் நடிகராக அலைந்தவர் அவர் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 20-25 வருஷமெல்லாம் 20 வருஷமாக இந்த வடபழனி, கோடம்பாக்கம், இந்த சாலிகிராமம் ரோடுகள் அலைகிற எத்தனையோ நடிகர்களை நான் பார்த்துருக்கேன். அதே நிலையில் 20 வருஷமாக அதே நிலையில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு 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 கனவுகளை சுமந்துக்கிட்டு அலைகிற அந்த சோகம் இருக்க, அது பயங்கரமானது. ஆனால் இவர் ஒரு 15 வருஷம் நடிகராக முயற்சி செஞ்சு அதுக்கு பிறகு பார்த்துருக்காரு, எவனும் வாய்ப்பு தர மாட்டான், நம்மளே நடித்து தயாரித்து டைரக்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணி திருப்பூரில் போய் லெகின்ஸ், அவர் சொன்னது லெகின்ஸ் ரெடி பண்ணுற அந்த ஃபேக்ட்ரி மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேனே, அதில் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாரித்து இந்த படத்தை நானே எடுத்தேன், அதுக்கு ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து ஒரு கனவை அடையிறதுக்கு ஒருத்தவங்க எடுக்கிற முயற்சி வந்து சிறப்பானது, உயர்வானது. அடுத்தவங்களை எதுக்கு நம்பணும், நம்மளே நம்ம ரெடி பண்ணிக்கோன்றது இருக்கு இல்லையா. சில்வெஸ்டர் ஸ்டாலின்லேருந்து புருஸ்லியிலேருந்து இந்த மாதிரி பல கலைஞர்கள் அவங்களே அவங்கள உருவாக்கிக்கிட்ட பெரிய வரலாறு இருக்குது. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா, இது ஒரே இரவில் எடுத்த கதைன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் எப்படி பண்ணி வெற்றியை பிடிச்சேன்னு, ஏன்னா அவர் வெற்றி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான படம் தான் பண்ணுறவர். அதுவும் இவர் வந்து யார்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாமல் இருக்கார். இவர் ஒரு கதையை கன்வின்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த கதை பேர் இருக்குது, அந்த ஒரு நல்ல சிறப்பான கதையை வெற்றி தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அப்படி ஒரு சிறந்த கதையை தேர்ந்தெடுத்து அண்ணன் உதயகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு புதிய டீமோட பயணிக்கிற வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் உருவாக்குங்க. ஏன்னா யார் உருவாக்குகிறானோ அவன் வந்து குரு ஆகிடும், அவனுக்கு வயசுலாம் தேவையில்லை, அவன் குரு. அப்போ நீங்கள் உருவாக்கி கொண்டே இருங்க, அது வந்து மிகச்சிறந்தது. உங்கள் வாழ்க்கையினுடைய எப்போதும் எம்ஜிஆர் சொல்கிற மாதிரி, ஒருத்தன் 100 வயசு 200 வருஷம் வாழ்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறது வாழ்கிறது கிடையாது, இறந்த பிறகும் பல பேர் வாழ்வான்ல, அதுதான் முக்கியம். அந்த ஒரு அப்படி ஒரு உருவாக்கத்தை நம்ம இந்த உலகத்துக்கும் சமுதாயத்துக்கும் உண்டு பண்ணிட்டு போகணும், எடுத்துக்காட்டாக இருக்கணும். அடுத்தது அண்ணன் உதயகுமாரன் சொல்கிறாங்க, அவரே எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டார். இந்த பாப்பா அந்த பொண்ணை அழிச்சு பாருங்க, அது ரொம்ப முக்கியமான தருணங்க. என்னன்னா ஒரு படத்தில் ஒர்க் பண்ணவன் அந்த கண்ணீர் உருவது இருக்குல்ல, கண்ணீர் வந்து குழந்தைகள் தான் விட்டுருவாங்க, அடிக்கடி கண்ணீர் அழுதுகிட்டே இருக்குங்க குழந்தைங்க. நம்மளாம் எப்போ அழுதோம் நினச்சி பாருங்களேன், நம்ம ஒரு 25 வயதான பிறகு எப்போ அழுதோம், அழுவே மாட்டோம், கண்ணீரே வராது. ஏன்னா கண்ணீர் என்பது இறைவனுக்கு சமமானது. ஒரு கண்ணீர் துளி புறக்கணிக்கப்படும் போது ஒரு தாய் மரணம் அடைகிறாருன்றான். அந்த கண்ணீரை வந்து நம்ம கவனிக்கலன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் செத்து போயிட்டான். அப்படி ஒரு அழகான ஒரு கண்ணீர் அது. அந்த பொண்ணுக்காவது இந்த படம் மிகச்சிறந்த வெற்றி அடையணும். ஏன்னா அப்படி ஒரு தருணம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது, நான் எப்போ எழுதேன் தெரியல, அப்படி நம்ம பார்க்கணும். அடுத்தது யாரும் தெரியலன்னு இங்கே வந்தால் தான் பிஆர்ஓ திருமுருகன் வந்து, நான் தானே பிஆர்ஓ, நான் தம்பி. அடுத்து இந்த பாப்பா வந்து என்கிட்ட சொல்லிச்சு, என்னை தெரியலையா சார், நிச்சு தெரியலமாண்ணேன், இந்த வினுப்பிரியா தான் அசுரனில் எனக்கு பொண்ணாக நடிச்சு தான், உண்மையாகவே நான் மறந்துட்டேம்மா, என்னை மன்னிச்சுக்க, ஏன்னா நான் அதுக்கு பிறகு இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படத்தினுடைய கேமராமேன் அபிலேஷ், அடுத்தது விவேக்கு, எடிட்டரு, இவங்க எல்லாம் புதியவர்கள் இருக்காங்க. எப்போதுமே ஒரு புதிய தலைமுறை தான் எந்த ஒரு தொழிலையும் மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். முருகன் கூட சேர்ந்துருக்கீங்க,
இந்த டெக்னீஷியன்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவிற்கு மிகப்பெரிய புத்துயர்வையும் புது ரத்தத்தையும் பாய்ச்சிக்கணும். அது இந்த படத்தின் மூலமாக அதை நிகழ்த்தும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது என்னென்னா, இப்போ தமிழ் சினிமாவில் நானே நிறைய பேரை சந்திப்பேன், கொஞ்சம் பெரியாட்கள்லாம் சந்திப்பேன். என்னப்பா ஒரே இந்த ரவுடிங்க படம் எடுக்கிறீங்கப்பா, அந்த ரவுடிங்க வேற பணக்கார பசங்க பொண்ணியே காதலிக்குதுங்க, எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு இருக்குப்பா, என்னால் அழைச்சிட்டு போகிறதே பயமாக இருக்குது எனக்கு, அது ரவுடிங்களே காதலிக்குதுங்க, அதை கொஞ்சம் மாற்றுங்க பண்ணிட்டு நிறையா பேர் என்கிட்ட ஒரே படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய ஆளுகிட்ட போய் இது நல்லா இருக்குது சார் படம், அதை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி தாங்கன்னு என்னன்னு கதையை சொன்னேன். என்னப்பா ரவுடி வந்து பணக்கார பொண்ணை லவ் பண்ணிடுறான், எங்கிட்டையும் பொண்ணு இருக்குப்பா, அதை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டார். இந்த மாதிரியான படங்களை வந்து நிறைய நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபேம், அதனால் நான் படத்துக்கே போக மாட்டேன்ட்டார். அவர் இப்படி ஒரு பிரச்சனையை என்கிட்ட புதுசாக சொன்னார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. அதே போல் இந்த ரவுடிகளை எல்லாம் ஹீரோ ஆக்கினது வந்து மார்ட்டின் ஸ்கார்சிஸ்னு ஒருத்தர் தான். அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டு ஐரோப்பிய படங்களும் ஒரு ஹீரோன்றவன் நல்லவனாக இருப்பான், அந்த சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்தவனாக இருப்பான், அப்படி தான் ஹாலிவுட்டு இதெல்லாம் வரும் எல்லா வெளிநாட்டு படங்களும். மார்ட்டின் ஸ்கார்சிஸ் தான் முதல் முதல்ல ரவுடிகளுக்கு ஹீரோ ஆக்குறார். அவர் ஆரம்பித்து வச்சது தான் இது. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, திருடர்கள் ரவுடிகள்லாம் கதாநாயகர்கள் ஆகும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அப்படி இந்த படமும் மிகச்சிறந்த படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.